ரஷ்யாவின் அதிபர் மாளிகையில் இருக்கும் தமிழ் தமிழ் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவரா நீங்கள்? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நாங்க உதய், இது உங்க டாக் வித் தமிழ். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். வெள்ளை மாளிகைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அமெரிக்கா தானே. அந்த மாதிரி ரஷ்யாவுக்கு இருக்கிற அதிபர் மாளிகைக்கு பேர் தான் கிரெம்லின் மாளிகை. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருக்கு. மாஸ்கோவில் இருக்கிற இந்த கிரெம்லின் மாளிகையில தமிழ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்படிதான் என் வரநாட்டு நண்பன் ஒருத்தன்ட்ட தமிழ் மாஸ்கோவில் இருக்கிற கிரெம்லின் மாளிகையில இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன மேலையும் கீழையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டான். சரி விடுங்க, நம்ம ஹர்பஜன் சிங் தமிழ்ல ட்வீட் போடாருன்னு சொன்னதுக்கே அவன் அப்படிதான் பண்ணிட்டு போனான், போறாம பிடிச்ச பயில்க. சரி நம்ம தமிழுக்கு வருவோம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருக்கிற கிரெம்லின் மாளிகை, அதாவது அவரோட அவங்களோட அதிபர் மாளிகையில நாலு லாங்குவேஜ் இருக்கு. ரஷ்யன், சைனீஸ், இங்கிலீஷ்க்கு அடுத்தபடியா தமிழ் தான் இருக்கு. பாருங்க தமிழுக்கு என்ன பெருமை அப்படின்னு. இது என்ன பிரமாதம்? சீன பெருஞ்சுவரில் நுழைவு வாயிலில் பாளையக்காரர்கள் நுழைவாயில் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கும். கனடா பாராளுமன்றத்தில் தமிழ் மொழியில் பாராளுமன்றம் என்பது பொறிக்கப்பட்டிருக்கும். உயரமான நயாகராவில் நீர்வீழ்ச்சியில் கூட தமிழில் இது வழி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 ஆங்கிலேயர்களுக்கு நடந்த மாநாட்டில் இந்தியாவை விட்டு கிளம்பலாம் சொல்லும் போது சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போ இந்தியர்களோட சொத்தான திருக்குறளையே நம்ம எடுத்துக்கிட்டோம், இது வெறும் மண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களே கிளம்பி போயிட்டாங்களாமா? எப்பா 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 அண்ட புழுக ஆகாச புழுகன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரிதான் கற்பனையை நடப்பி 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 அப்படியே நெட்டுல கிளப்பி விடுறது. பிளாக் ஸ்பாட்டு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் வந்து என்னத்தெல்லாம் கண்ட கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம வடநாட்டு நண்பர்களை வந்து நம்மளை காரி துப்புறாங்க. ஏண்டா இதுக்கு நீ எப்படி சொல்றது? முன்னாடி நான் சொன்னதெல்லாம் பிளாக் ஸ்பாட்டு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு நிறைய பேர் பதிஞ்ச தகவல் தான். ஆனா எல்லாத்தையும் மன்னிச்சிட வேண்டா, அந்த இங்கிலீஷ்காரன் திருக்குறள் எடுத்துட்டு எங்க எடுத்துட்டா வரீங்க நீங்களா? சரி இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெளிவான ஒரு விஷயத்த பார்ப்போம். இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி அப்ப உண்மையில என்னதான் நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல ரஷ்யன் மாளிகை. உண்மை என்ன அப்படின்னா ரஷ்யன் மாளிகையில தமிழ்னு இல்லை, ரஷ்யன்லயே நேம் போர்டு இல்லையாமா? ஏன்னா அங்க நேம் போர்டு வைக்கிற பழக்கமே அங்க இல்லையாமா? அங்க இருக்கிறது எல்லாமே ரஷ்யன் மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா போறவங்களுக்கு வழி தெரியணும் இல்லையா? இப்போ கழிவறை செல்லும் வழி அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் ரஷ்யன் மற்றும் இங்கிலீஷ்ல அந்த ஆங்கிலத்துல வந்து பொறிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இதை விட்டு தமிழ்லாம் எங்கும். அப்புறமா நயாகராவை இழுத்து வர சொன்னாலும் சொல்லுவோம் நயன்தாராவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாஞ்சில் சம்பத் வர சொன்னாரு. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது நயன்தாரா சி நயாகரா. அங்கேயும் தமிழ் இருக்குன்னு சொல்லி கிளப்பி விடுறீங்களாப்பா?
நயகரால பிரெஞ்சு மற்றும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இது நயகரா செல்லும் வழி, இது நயகரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மற்றபடி அங்க தமிழ்லாம் இல்ல, இந்த பொருளிகளை நம்பாதீங்க. அப்புறமா கனடா பாராளுமன்றம். ஆமாப்பா, கனடா பாராளுமன்றத்துல தமிழ் இருக்காம்ப்பா, அங்க தமிழ்னு சொல்லிட்டு பாராளுமன்றம்னு சொல்லிட்டு தமிழ்லயே எழுதி வச்சுக்காங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் வந்து மண்டை கிளவுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா, கனடா பாராளுமன்றத்துல தமிழ் பேசுறதுதான் நிறைய வீடியோக்கள் வருது, ஆனா அங்க பாராளுமன்றம் அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்கிறதா எந்த இதுவும் இல்லை. ஒரு சில வீடுகள்ல, ஒரு சில ஹோட்டல்கள்ல வந்து நிறைய பேர் அவங்க இங்க இருக்கிறது போய் தமிழர்கள் இருக்கிறதுனால அங்க தமிழ்ல வந்து எழுத்துக்கள் புழக்கத்துல இருக்கிறதுங்கிறது உண்மைதான், ஆனா பாராளுமன்றத்துல தமிழ் இல்லைங்க. அதுக்கப்புறம் சீன பெருஞ்சுவர். சீன மொழிக்காரங்க நிறைய பேரு தமிழ் மேல ஆர்வம் கொண்டு படிக்கிறாங்கிறது உண்மைதான். அங்க நிறைய தமிழ் பல்கலை, அங்க நிறைய பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் பாடமா இருக்கு அப்படிங்கறதும் உண்மைதான். தமிழ்ல வானொலி இருக்குங்கிறதும் உண்மைதான். ஆனா சீன பெருஞ்சுவர்ல தமிழ்ல எழுதியிருக்குன்னு சொன்னீங்க பாருங்க உங்களெல்லாம். அப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்து திருக்குறளை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது வந்து பச்சை குழந்தைக்கே தெரியுது, எவ்வளவு பெரிய புருடா அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், பைபிள் சொல்லுவேன் இல்லையா, விவிலிய நூல், விவிலிய நூலுக்கு அடுத்தபடியா உலகத்துல அதிக மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படிங்கிற பெருமை வந்து ரெண்டாவதா நம்ம திருக்குறள் தான் இருக்கு. அந்த வகையில் நம்ம தமிழர் என்பதில் பெருமை கொள்வோம். தமிழ் எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் நாடுகள்ல சகஜமா நிறைய இடங்கள்ல தமிழ் இருக்கு. ஜப்பான்லயும் தமிழ் எழுத்துக்களால எழுதியிருக்கதா செய்யறாங்க. அங்குள்ள மெட்ரோக்கள்ல தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறதா நிறைய போட்டோஸ் எல்லாம் ஷேர் ஆகுது, நிறைய பேர் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனா இந்தியாவில தான் சரியாத விடுங்க. மேசன விஷயங்களை ஆதாரத்தோட நிரூபிக்கிற வரைக்கும் இவைகளும் வதந்திதான். நாம தமிழன் அப்படிங்கறக்காக பெருமைப்படலாம். அதுக்குன்னு இப்படி இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லி அதை வடநாட்டு வெளிநாட்டுக்காரங்கிட்டலாம் அவமானப்பட்டு எதுக்கு? அப்புறம் நீங்களும் தமிழனா பிறந்ததுல பெருமை கொள்வோம், நெஞ்ச நிமித்தத்தை வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிருக்கும் பிறப்புங்கிற சம்பந்தம் அப்படிங்கிற அரிய கொள்கையோட வாழ்ந்ததான் நம்ம தமிழ். இந்த மாதிரி உண்மைகளையும் புரளிகளையும் பிரிச்சறிஞ்சு தமிழனை பத்தின பெருமைகளையும் நிறைய விஷயங்களையும் உங்களுக்கு சொல்ல நான் தயாரா இருக்கேன். எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மேய்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கிளம்புறேன். நான் உங்க உதய், தமிழ் வணக்கம். அப்புறம் ஒன்று மறந்துட்டேன், இந்த சேனலில் பிளேலிஸ்டில் சினிமேட் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இருக்கும், அங்கே நிறைய மூவிஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா.